யாருக்காவது ஐடியா இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் எங்கள் ரோஜா செடியெலாம் இது எவ்வளோ வெள்ளை வெள்ளையாக வந்து தானாகவே எல்லாம் வந்து காஞ்சி போய் சுருண்டு கீழே விழுந்துடுது இந்த வெள்ளை பூச்சி என்னென்னே தெரிய மாட்டேங்குது இது எப்படி அழிக்கலாம் எப்படி வந்து செடியில் இதுலேருந்து கவந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இப்போ இந்த ரோஜா செடி மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்க இலையில் கூட இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது இந்த பூச்சி போக்குறதுக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் ஐடியா இருந்தால் யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப் எப் நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன் யூடியூப்பை பார்த்துட்டு ஆனால் ஒன்றுத்துக்குமே எனக்கு ரிசல்ட் மாட்டேங்கிது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என் செடி எல்லாமே இந்த கலரில் வந்து எல்லாமே வீணாகுது ஸோ ப்ளீஸ் யாருக்காச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் வந்து நம்மளுடைய பன்னீர் குருமா பன்னீர் என்ன வேணால் சொல்லலாம் பன்னீர் கிரேவின்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்தியன் மசாலா வச்சு பண்ணியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மாடலில் நல்லாவே வந்திருந்தது பன்னீர் கிரேவி நல்லா இருந்துச்சு கொத்தமல்லி போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு இதோட ரெசிபி வேணாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச மாடல் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மதியானம் லன்ச்சுக்கு என்ன பசங்களுக்கு விட்டேன் அப்படின்னு புளிச்ச கீரையும் சொக்கா இருந்துச்சு சுரக்கா வச்சு வடை சுட்டுருந்தேன் அதுவே வந்து பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன் சப்பாத்தியில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நான் வந்து ப்ளைனாக சாப்பிட்டுட்டேன் சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி